அகில இந்திய அளவில் திரைத்துறைகளில் ஏற்கனவே அம்பேத்கர் அவர்களை சித்தரிக்கக்கூடிய பல்வேறு படங்கள், ஆவணப்படங்கள் பல்வேறு மொழிகளில் வெளிவந்திருக்கின்றன. இந்திய அரசாங்கமே அம்பேத்கர் படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறது. தனியார் நிறைய நிறுவனங்கள் அம்பேத்கர் வாழ்க்கை வரலாற்றை எடுத்து வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை நாம் ஒப்பிடுகிற போது தமிழ்நாடு ரொம்ப காலம் தாழ்ந்துதான் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். என்றாலும் மகிழ்ச்சி அளிக்கிறது. சாதியம் என்னதான் தலைவிரித்தாடினாலும் சமத்துவம் வெல்லும் என்பதற்கு அம்பேத்கர் அரசியலை பேசுகிற திரைப்படங்கள் வெளிவருவது சான்றாக இருக்கிறது. ஆக அதை நான் வரவேற்கிறேன். அம்பேத்கர் படத்தோட அது ஒரு குறியீடாக இயக்குனர் வந்து காட்டுகிறார். அதாவது வந்து சாதி வெறி அப்படிங்கிறத அடையாளப்படுத்துகிறதுக்கு நாயை அவர் உருவகப்படுத்துகிறார். அமைதியாக ஒரு சமூகம் எந்த பிரச்சனைகளிலும் தலையிடாமல் கிடக்கிற சமூகம், அதன் மீது நாய் வேட்டையாடக்கூடிய ஒரு உருவகம் அது. ஒரு அமைதியான சமூகம் அல்லது வெளிச்சத்திற்கு வராத ஒரு சமூகம் என்பதை உருவகப்படுத்துவதற்காக அவர் பன்றியை குறியீடாக காட்டுகிறார். பன்றியை இழிவானதாக கருதக்கூடாது. பன்றியை ஒரு இழிவின் அநாகரிகத்தின் அடையாளமாக பலர் உயர்த்தி பிடிக்கிற போது அதை தலைகீழாக மாற்ற வேண்டும் என்கிற ஒரு முயற்சியாகத்தான் இயக்குநரின் முயற்சி என்று நான் பார்க்கிறேன். பொதுவாக பூனைக்குட்டியை எடுத்து கொஞ்சுவது, நாய்க்குட்டியை எடுத்து கொஞ்சுவது, ஆட்டுக்குட்டியை கொஞ்சுவது இதுவெல்லாம் நாம் திரைப்படங்களில் கூட பார்க்கிறோம். மான்குட்டியை கொஞ்சுவது திரைப்படங்களில் பார்க்கிறோம். கிளிக்குஞ்சு இது மாதிரியான பிற உயிரினங்களை கொஞ்சுவது, முதல் முறையாக பன்றிக்குட்டியை எடுத்து ஒரு கதாநாயகி கொஞ்சுவது போன்ற, கதாநாயகனுக்கு பன்றிக்குட்டி பிடிக்கும் என்பதனாலேயே கதாநாயகியும் பன்றிக்குட்டியை எடுத்து கொஞ்சுகிற ஒரு காட்சி. இது ஒரு சமூகத்தை இழிவுபடுத்துவதற்காக காட்டப்பட்ட உருவகம் அல்ல. இழிவு என்று சொல்லப்படுகிற ஒன்றை உயர்வாக காட்டுகிற ஒரு முயற்சி. எனவே சாதிவெறியின் உருவகமாக நாயும், அமைதியின் அல்லது எந்த விதமான வம்புக்கும் போகாமல் தான் உண்டு தன் வாழ்க்கை உண்டு என்று கிடக்கிற ஒரு சமூகத்தின் உருவகமாக பன்றியையும் அவர் காட்டுகிறார். சமூக நீதி பேசக்கூடிய படங்கள் நிறைய வெளியிடுறாங்க, நிறைய திரைப்படங்கள் வருது. இப்போ மாமன்னன் திரைப்படமும் சமூக நீதி பேசக்கூடிய திரைப்படமாக இருக்குது. ஆனால் வேங்கை வயல் என்ற கிராமத்தில் தண்ணீர் தொட்டியில் மலம் கலக்கப்பட்ட விவகாரத்தில் ஒரு சரியான நடவடிக்கை இல்லைன்றது ஒரு தொடர் பேசும் பொருளாக தொடர்ந்துட்டு திரைப்படங்களில் மட்டும் தான் சமூக நீதி பேசுவாங்களா, நேரில் பேச மாட்டாங்களா என்ற கேள்விக்கு உங்களுடைய பதில் என்ன சார்? இது வந்து ஒரு பியூரோக்ராட் சிஸ்டத்தோட தொடர்புடைய ஒரு விஷயம். வேங்கை வயல் பிரச்சனை வந்து யாரையும் கைது பண்ண வேண்டாம், குடிநீரில் மனித கழிவை கலந்தவர்களை விட்டு விடுங்கள் அப்படின்னு ஒரு அரசு சொல்லாது, அல்லது முதல்வர் அப்படி என்ன வரும் வாய்ப்பில்லை. அதிலே குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் காவல்துறைக்கு ஏதோ ஒரு தடங்கள் இருக்கிறது. அதற்காக அவர்கள் அறிவியல் முறைப்படி டிஎன்ஏ பரிசோதனைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். நாங்களும் உங்களுக்கு இருக்கிற வருத்தத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் குற்றவாளிகளை கண்டுபிடிங்கள் என்று முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு போயிருக்கிறோம். முதல்வர் அவர்கள் சட்டமன்றத்திலேயே அதை கடுமையாக கண்டித்திருக்கிறார். யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பேசியிருக்கிறார். எனவே முதல்வருக்கு நமக்கு இருக்கிற அதே அக்கறை இருக்கிறது. அரசு, ஆட்சி, நிர்வாகம் சாதி அடிப்படையிலான இந்த ஒடுக்குமுறைகளை தடுக்க வேண்டும் என்பதில் அக்கறை காட்டினாலும் கூட நடைமுறை சிக்கலில் ஏற்பட்டிருக்கிற தேக்கமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன்.
ஆகவே இதையும் அதையும் நாம் பொருத்தி பார்க்க ஜனநாயக நாட்டில் யாரும் அரசியலுக்கு வரலாம், அது ஒன்றும் நம்ம விமர்சிக்க முடியாது. நீங்க அரசியலுக்கு வரக்கூடியவர்கள்டே இந்த கேள்வியை கேளுங்க. அம்பேத்கர் இல்லாத அரசியலை தமிழ்நாட்டில் இனி பார்க்க முடியாதுன்ற அளவுக்கு எந்த அரசியலாக இருந்தாலும் அதில் அம்பேத்கர் ஒரு முன்னிலை வகிக்கக்கூடிய ஒரு இது இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, நீண்ட காலமாகவே இப்போ நான் சொன்னேன்ல, வி சேகர் காலம்னா கிட்டத்தட்ட 70களில் அவருடைய படங்கள் நிறையா வந்திருக்கு. அப்போவே அம்பேத்கர் படங்கள் திரைப்படங்களை காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதற்கு முன்னால் 50களில் கூட வந்து ஹரிச்சந்திர மக்கள் இன்னும் முன்னேற கிடக்கிறாங்க பாடல்கள்லாம் வந்து நிறைய வெளிவந்திருக்கிறது. அதே போல் வாழேந்தடா என்ற ஒரு பாடல், ரொம்ப புகழ்பெற்ற பாடல். இன்னும் வந்து பல்லு பறை என்று சொல்லுகிற காலம் இருக்கிறது என்று சொல்லி வருந்துகிற பாடல், இதெல்லாம் அம்பேத்கர் இயக்கங்கள் தோன்றுவதற்கு முன்பே திரைப்படங்களில் வந்திருக்கிறது. அம்பேத்கர் இயக்கங்கள் இன்றைக்கு வலுவாக இருப்பதை போல் அன்றைக்கு கிடையாது. இப்படி கோரிக்கைகள் யாரும் வைக்கவில்லை. ஆனாலும் திரைப்படங்களில் முற்போக்கான சிந்தனையாளர்கள் இருந்தார்கள். இயக்குநர்கள், படைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் சாதி கூடாது, சமத்துவம் வேண்டும் என்று கருதக்கூடியவர்கள் இருந்ததால் தான் 50-60 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் திரைப்படங்களில் இந்த குரல் ஒலித்திருக்கிறது.